சென்னையில் கைதான அர்ச்சகரின் தாய் மாமன் மீது பெண் புகார் அளித்திருக்கிறார். அர்ச்சகர் கார்த்திக் விருகம்பாக்கம் மகளிர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது தாய் மாமன் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிறையில் உள்ள நிலையில் அவரது தாய் மாமன் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட அந்த பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் விருகம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், தற்போது கைதான அர்ச்சகரின் தாய் மாமன் மீது என்ன புகார், விவரங்கள் என்ன? சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த இளம்பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் குமாரின் தாய் மாமன் மீது தற்போது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கார்த்திக்கால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அவரது தாய்மான் அதாவது கார்த்திக்கின் தாய் மாமன் மீது புகார் அளித்துள்ளார். சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சாமி கும்பிட வந்த இளம்பெண்ணை ஏமாற்றி அர்ச்சகர் கார்த்திக் அவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக இளம்பெண் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கார்த்திக் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில் கார்த்திக்கின் தாய் மாமன் அதே இளம்பெண்ணை அது பணம் கொடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு கூறி மிரட்டல் விடுத்ததாக தற்போது விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அந்த இளம்பெண் புகார் கொடுத்துள்ளார். அதாவது கொடுக்கிற பணத்தை வாங்கி கொண்டு ஓடிவிடு என அந்த இளம்பெண்ணை மிரட்டுவதாக புகார் தெரிவித்ததாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இளம்பெண் புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.